அனைவருக்கும் வணக்கம். திரைத்துறை என்பது அதிக புகழும் அதிக பணமும் இருக்கக்கூடிய இடம். இந்த திரைத்துறையில் புகழ் சம்பாதிப்பிற்கும் பணம் சம்பாதிப்பிற்கும் தங்களுடைய திறமைகளை காட்டி வளர்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே வளர்ந்தவர்கள் மீது சேற்றை வாரி வீசி தவறான கருத்துக்களை பரப்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. சமீபத்தில் ஒரு நடிகை, அவங்க நடிகைன்னு சொல்றாங்க, நடிச்சது மூணு படம். அந்த மூணு படத்துலயும் வந்து மூணு நிமிஷம் காட்சி, மூணு நிமிஷம் காட்சிலையும் வந்து பாதியை கட் பண்ணி தூக்கி தூரப்பட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நடிகைன்னு சொல்ற அந்த நடிகை வந்து நடிகர் சூர்யா அவர்கள் மீதும் நடிகர் விஜய் மீதும் வந்து தாறுமாறான விமர்சனம் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா, சூர்யாவும் விஜய் வந்து தகுதி இல்லாம நடிக்க தெரியாம அவருடைய அப்பாக்கள் வந்து சினிமாவில் இருந்ததுனால நெப்போட்டிசம் மூலமாக, அதாவது தகுதியே இல்லாமல் வாரி சென்ற ஒரே காரணத்திற்காக இவங்க வந்து வளர்க்கப்பட்டாங்க. இவங்க குரூப்பாக இருந்துக்கிட்டு தமிழ் சினிமாவே வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நடிகர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா, கார்த்திக், அதுபோல் இங்கே விஜய், அவருடைய உறவினர்கள், அவங்க அப்பா சந்திரசேகர் மூலமாக வர வச்சாங்க என்று பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நடிக்க தெரியாது மிகப்பெரிய விமர்சனமாகி அவர்களுடைய ரசிகர்கள் பதில் கொடுக்க, இது ஒரு ஒரு வார காலமாக ஒட்டுமொத்த இணையதளம் முழுக்க இதுவே செய்தியாக மாறியிருக்கு. இந்த நடிகைக்கு, இந்த மீரா மிதுன்ங்கிற நடிகைக்கு நடிகர் விஜய் மீதும் நடிகர் சூர்யா மீதும் அப்படி என்ன வன்மம்? நான் தெரியாமல் கேட்குறேன், நடிகர் சூர்யாவும் நடிகர் விஜய் அவர்களும் அவங்களுடைய அப்பா சினிமாவில் இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சினிமாவில் வளர்ந்தாங்களா? நடிகர் சூர்யா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக போது நடிகர் சிவகுமார் அவர்கள் மிக பெரிய புகழ்பெற்ற நடிகராக இல்லை. அவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகராக இருந்தார். ஆனால் சிவகுமாருடைய பையன் என்பதற்காக அவர் அறிமுகமாயிருக்கலாம். ஆனால் சிவகுமாருடைய பையன் மகன் என்பதற்காகவே அவர் தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி பெறலை. தொடர்ச்சியாக தன்னுடைய திறமைகளை காட்டினார். பாலா அவர்களுடைய நந்தா படத்தில் பிதாமகன் படத்தை தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை கொடுத்து, பிறகு காக்க காக்கல் படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து கண்ணு மூலம் நிப்பாட்டினார். கஜினி போன்ற படங்கள் நடித்து, ஏழாம் அறிவு நடித்து, மிகப்பெரிய தன்னுடைய முழு திறமையை காட்டி தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி, ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி நல்ல நடித்தார். மட்டுமல்ல, அகரம் என்ற ஒரு அறக்கட்டை தொடங்கி கல்வி கிடைக்காத, கல்வி கனவாக இருந்த மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்த மிகப்பெரிய கல்வியாளராக, கல்வி கொடையாளராக இன்னைக்கு வந்து சூர்யா இருக்காரு. அவர் செய்த உதவிகளை தமிழ் சினிமாவில் கல்விக்கு யாருமே செய்யலை. இந்த 50 ஆண்டு காலத்தில் அப்படி கல்விக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. நடிகர் விஜய் அவர்கள் இயக்குனர் சந்திரசேகரனுடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காக சினிமாவில் அறிமுகமாயிருக்கலாம். ஆனால் இந்த உயரத்தை நடிகர் விஜய் அடைவதற்கு அவருடைய முயற்சி, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய உழைப்பு இருந்திருக்கிறது. பல படங்களில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய நடனத்தின் மூலமாக, தன்னுடைய பாட்டின் மூலமாக, வசன உச்சரிப்பின் மூலமாக தமிழ் அழகாக பேசுவார். அந்த அடிப்படையில் அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுறாரு. எல்லாவற்றையும் தாண்டி 50 ஆண்டு காலமாக பிறமொழியாளர்கள் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாராக இருந்த தமிழ் சினிமாவில் ஒரு தமிழன் உச்ச நட்சத்திரமாக மாறினா அது விஜய் மட்டும்தான். விஜய்க்கு வந்து தமிழர்கள் இன்னைக்கு கொண்டாடுறா, அவன் நம்ம வீட்டு பிள்ளை, ஏத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறான், ஏத்து வீட்டுக்காரன் மாதிரி இருக்கான் என்ற அந்த உணர்வோடு இன்னைக்கு விஜயை கொண்டாடுறாங்க. அந்த அடிப்படையில் விஜய் வளர்ந்தார். எத்தனையோ நடிகர்களுக்கு திறமைகள், பல வேடங்கள் போடுகிற ஆற்றல் இருந்தாலும் எந்த விதமான கெட்டப் சேஞ்சுமே இல்லாமல் நடிகர் விஜய் வந்து இந்த இடத்தை அடைஞ்ச காரணம் வந்து தமிழன் என்கிற ஒரே உணர்வு தான். அந்த உணர்வில் அவர் மேலே எழுந்து வந்தார். அதே போல வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழர்களுடைய மண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கையில் எடுத்தார். சினிமா நடித்தோம், ஒரு 4 பாட்டு 4 ஃபைட் இல்லாமல் அது அந்த காலகட்டத்தில் பண்ணியிருந்தா கூட கத்தி படத்துக்கு பிறகு அவருடைய ஒட்டுமொத்தமான திரையுலக வாழ்க்கையை வந்து மாறியிருக்கு. கத்தியில் தண்ணீர் பிரச்சனை, அதன் பிறகாக வந்து மெர்சலில் வந்து கல்வி பிரச்சனை, சர்க்காரா ஓட்டு பத்தின பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு படங்களிலும் வந்து ஏதோ ஒரு சமூக பிரச்சனை கையில் எடுத்து அதை வந்து திரைப்படத்தில் நடிக்கிறார். பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறார். ஆனாலும் சமூக பிரச்சனை பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும். அரசாங்கத்திற்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வந்து மிக தெளிவாக பதிவு செய்தவர். எல்லாவற்றையும் தாண்டி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து மாணவர்களோடு மாணவர்களாக கலந்து கொண்டார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எல்லாரும் கையை காட்டிட்டு சூப்பர் ஸ்டார்லாம் போய் ஆட்டிக்கிட்டு போன போது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போய் உதவி செஞ்சார். நீட் தேர்வில் தங்கை அனிதா இறந்தபோது அனிதா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார். ஒரு மண்ணின் மகனாக அந்த கடமை செய்தார். அவரை குறைசதற்கு இந்த மீரா மிதுனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். ஜோதிகா அவர்களை வந்து இழிவா பேசுறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? ஜோதிகா அவர்கள் ஒரு படப்பிடிப்பு போறாங்க தஞ்சாவூருக்கு. அவங்க நினைச்சு ஏசி ரூம்ல தங்கிட்டு அதை பாட்டில் வந்திருக்கலாம். ஆனா அரசு மருத்துவமனை படப்பிடிப்பு நடந்த இடத்துல அதை பார்த்து வேதனைப்பட்டு பிகை நூட்ஸ் என்கிற அந்த தளத்தில் பதிவு செய்யறாங்க. ஒரு நீங்க கோயிலுக்கு எவ்வளவோ கொடுக்குறீங்க, அதே போல அரசு மருத்துவமனைக்கு கொடுங்க என்று அவங்க சொன்னது மிகப்பெரிய செய்தியாக மாற்றப்பட்டு எத்தனையோ விமர்சனம் வந்தது. அவர் இஸ்லாமியர், அவர் வடநாட்டுக்காரர் என்று எல்லா விமர்சனங்களையும் உடைச்சி இன்னைக்கு தன்னுடைய நடிச்ச அந்த படத்தில் நடிச்
தகுதி இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு வாரிசுன்னு சொல்றீங்க. இவங்களை பற்றி பேசுகிற நீங்கள் ஏன் தனுஷை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? தனுஷ் திறமையான நடிகர், எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. தன்னுடைய நடிப்பின் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து கவர்ந்திருக்காரு, ஒரு ரசிகர் கூட்டத்தை கவர்ந்திருக்காரு. ஆனால் தனுஷ் அவர்கள்
கஸ்தூரி ராஜாவுடைய மகன், கஸ்தூரி ராஜா புகழ்பெற்ற இயக்குனர், செல்வராகவன் மூலமாக அதனுடைய சொந்த அண்ணன் மூலமாக அறிமுகமாகிறாரு. அதுபோல ரஜினிகாந்துடைய மருமகன் சௌந்தர்யா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் எல்லாமே ஒட்டுமொத்த குடும்பம் இன்னைக்கு சினிமாவில் இருக்கு. அனிருத் அவருடைய உறவினர், ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய உறவினர், லதா சூர்யா ரஜினிகாந்தோட மனைவி லதா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கு. அப்ப இவங்களும் வந்து குடும்பம் தான் பண்றாங்க. இதுவும் நெப்போட்டிசம் தானே? ஏன் இவங்கள பேசுற, நீங்க அவங்களையும் பேசல? ஏன் தனுஷ பேசக்கூடாது சொல்லி மேலே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்திருக்கோ? ஏன் ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி பையன் நடிக்கிறார், நாகார்ஜுனா பையன் நடிக்கிறாரு, என்டிஆருடைய பேரன் ஜூனியர் என்டிஆர் பண்ணிக்கிறாரு, எங்க கர்நாடகாவில் ராஜ்குமார் பையன் நடிக்கிறாரு, இங்க மம்முட்டி மகன், மோகன்லால் மகன், பகத் பாசிலுடைய பையன், எல்லாரும் தான் நடிக்கிறாங்க. அவரவருக்கு தன்னுடைய பையனை வந்து சினிமாவில் சேர்த்தும்னு ஒரு ஆசையில் சேர்க்குறாங்க. அவருக்கு திறமை இருந்தால் மேலே வராங்க. ஏன் இதே தமிழ் சினிமாவில் எஸ்வி சேகர் பையன் அறிமுகப்படுத்தார், அஸ்வின் சேகர்னு ஒருத்தனை, அவங்க திறமை இல்லை, யாரும் ரசிக்கலை, இன்னைக்கு அவன் எங்கே இருக்கானே தெரியல. அதே போல் வாசுடைய பையன் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார், அவனுக்கு திறமை இல்லை, வெளியே போயிட்டான். இப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ அவங்களுடைய மகன்களை நடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் தகுதியும் நீ திறமையும் இருந்தால் மேலே ஏறுவான். தகுதியும் திறமை இல்லையா, மக்கள் கொண்டாடலையா, தூர போயிடுவான், அவ்வளோதான். அதுக்காக சூர்யாவும் விஜயும் வந்து இவருடைய மகன்கள் என்பதனால யாரும் கொண்டாடலை, அவருக்கு தகுதியும் திறமையும் இருந்தது, அதனால் கொண்டாடப்படுறாங்க. அப்போ இது போன்ற புகழ்பெற்ற நடிகர்களை பேச வேண்டிய தேவை என்ன? ஏன்னா உங்களுக்கு எந்த புகழ் வெளிச்சமும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, எந்த படத்திலையும் உங்களை அழைக்கலை. நீங்களே உங்களை சூப்பர் மாடல், மிஸ் இந்தியாவா? நீங்க எல்லாம் மிஸ் இந்தியாவா? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குல கிரீடத்தோட இங்க கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஆபாசம் பேசாத கதைகளின் மூலமாக வந்து கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு இயக்குனரை என்னை வந்து அவர் ஆபாசமாக பேசினார், ஆபாசமாக பார்த்தாரு, என்ன ஆபாசமாக தொட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பிக் பாஸில் விமர்சனம் வச்சிங்க. 30 கேமராக்கள் வச்சு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்கிற பிக் பாஸில் சேரன் என்னை வந்து அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லிங்க. அவர் வந்து அழுது கண்ணீர்ட்டு என்ன மகள் போல பார்த்தேன்னு சொல்லி அவர் துடிச்சார். அது ஒரு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்போ அது உண்மையிலும் தெரிஞ்சுது. அதே போல் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு பல இயக்குனர்கள் யாரெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தினாரோ, யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யார்ட்டெல்லாம் போய் பேசுறீங்களோ எல்லாருடைய வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்ககிட்ட பணம் கேட்டீங்க. இப்போ அந்த இயக்குனர் மேலே பழிய போட்டீங்க. இப்போ அந்த இயக்குனர் யாருமே பேசுறதில்லை. ஏன் பேசுறதில்ல? அப்போ பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? அப்போ இது போன்ற நடிகைகளுடைய நோக்கம் என்னென்றா, புகழ் வெளிச்சம் இருக்கிற நடிகர்களை, இயக்குநர்களை, அரசியல்வாதிகளை குறிவைத்து பேசுவது. பேசிவிட்டு என்ன பண்ணுறது, அவங்க தரப்புலேருந்து வருவாங்க, ஏன் இப்படி எங்களை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்ககிட்ட ரெண்டு ஆதாரம் இருக்குது, ரெண்டு அது இருக்குது, இது இருக்குன்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்க இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் கூட வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து இப்போ எதாவது பேசி வருது, இது மாதிரி எழுதாத மாதிரி மாதிரி பேசாதமா அப்படின்னு சொன்னோடனே, அப்போ எனக்கு 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட டிமாண்ட் வைக்கிறது. இப்படி இதே மீராமிதுன்னு 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள்ட்ட, பல இயக்குநர்கள்ட்ட பணம் வாங்கின மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. வாங்கினதுனால தான் இன்னைக்கு தனியாக தயார் நிறுவனம் தொடங்குறாங்க. எந்த படத்தில் நடிக்காத, எந்த விதமான விளம்பரத்திலையும் பெருசாக புகழ் பெறாத, எதுவுமே இல்லாத மீராமுதன் இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்குவதற்கு பணம் எப்படி வந்துச்சு? உடனடியாக தமிழக அரசும் இந்த இன்கம் டாக்ஸ் வருமான வரி துறையும் இந்த மீராமுதனுடைய வங்கி கணக்குகளையும் அவருடைய அலைபேசி பரிவர்த்தனைகளையும் வந்து சோதனை செய்து இவர் யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க என்று உடனடியாக சரி செய்யணும். தமிழ்நாட்டுக்குள்ளே விஜய்க்கும் சூர்யாக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களை பின்தொடரக்கூடிய அந்த இளைஞர்களை காயப்படுத்துகிறாங்க. சூர்யாவுடைய குடும்பத்தை, விஜயுடைய குடும்பத்தை பேசுகிறாங்க. அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது முதல்ல? பொதுவெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமா? இவ்வளவு மீரா மீதும், சூர்யா மீதும், கார்த்தி மீதும், விஜய் மீதும் இவ்வளவு விமர்சனை முன்வைக்க போது நடிகர் சங்கம், இதே நடிகர் சங்கத்தில் சூர்யா கார்த்திக் எல்லாம் இந்த விஷால் அவர்கள் வந்து தலைவராக அவருக்கு வந்து உதவி செஞ்சாங்க. இந்த வெண்ணை வெட்டி விசால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி உனக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு, இனி வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து தேர்தல் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நடிகர் சங்கத்து தலைவர் இந்த விசால் தானே, எல்லாத்துக்கும் கருத்து சொன்ன விசால் மீரா மீதுக்கு ஒரு அறிக்கை விடக்கூடாது. புகழ்பெற்ற இப்படி நட்சத்திரங்களை, தமிழ்நாட்டுடைய இளைய தளபதியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை, சூர்யா அவர்களை, கார்த்தி அவர்களை, ஜோதி அவர்களை வந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்கிற இந்த மீரா மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மீரா மீதும் இனிமேல் தமிழ் சினிமாவில் எந்த படத்தையும் நடிக்கக்கூடாது. எந்த இயக்குனரோ தயாரிப்பாளரோ இப்படி புகழ்பெற்ற நட்சத்திரங்களை பேசக்கூடிய இந்த மீரா மீதனை வந்து நீங்கள் படத்துக்கு ஒப்பந்தம் செய்தாங்கன்னு ஒரு அறிக்கை விட வேண்டியதானே? ஏன் இவங்களுக்கு எதிராக நீங்கள் அறிக்கை விட்டால் ஸ்ரீலட்டி பேசின மாதிரி இந்த மீரா மீதனும் பேசுறோம்னு விசாலுக்கு பயமா? விசாலுடைய அப்பா ஒரு தயாரிப்பாளர், அண்ணன் இயக்குனர். அப்படி பார்த்தா விசாலும் இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணி வந்தவர் தான். ஏன் அவங்களையா இந்த மீரா மீதுன் பேசலை? ஏன் உங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் போயிட்டு இருக்கா? சரி, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிற, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு நிஜ நடிகர் ஒருத்தர் வாழ்ந்தார், 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஒரு நடிகர் அப்படின்னா அது கலைஞர் கருணாநிதி தான். அந்த கலைஞர் கருணாநிதியை வாரிசாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின்,
அவர் தான் உண்மையான நெப்போட்டிசம் ப்ராடக்ட். ஏன்னா எந்த விதமான தகுதியும் இல்லாமல் கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன்ன்ற ஒரே காரணத்துக்காக சினிமாவில் அறிமுகமாகி 14 படத்தை நடித்து நம்மளை சங்க எடுத்தார். அவருக்கு தான் உண்மையில் நெப்போட்டிசம். ஏன் அவரை பற்றி அந்த மீனாமிதன் பேசலை? அண்டர் டீலிங் போயிட்டு இருக்கோம். இந்த மீராமிதன் போர் ஒரு அம்பு தான். இந்த மீராமிதனுக்கு பின்னாடி பல வில் இருக்கு, பல வில்கள் இணைந்ததை இந்த அம்பை வந்து இயக்குது. இது ஒரு ஒட்டுமொத்த டீமாக சேர்ந்து புகழ்பெற்ற நடிகர்களை, புகழ்பெற்ற அரசியல்வாதிகளை குறிவைத்து அவர்களிடத்தில் பணம் பெறுவது மட்டும்தான் இவருடைய ஒரே நோக்கம். அவர்களை கண்ட மெனிக்கு பேசுவதோ, குடும்பத்தை பேசுவது, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி பணம் கொடுப்பாங்க. இது ஒரு டீம் ஒர்க்காக நெட்ஒர்க்காக பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் இயக்குநரை குறிவைக்கும், ஒரு கூட்டம் நடிகரை குறிவைக்கும், ஒரு கூட்டம் அரசியல்வாதியை குறிவைக்கும். இது காலங்காலம் நடக்குது. அப்படி ஒரு கூட்டம் தான் பணம் பறிக்கிற மாஃபியா கூட்டம் இந்த மீராமிதன் கூட்டம். உடனடியாக சட்ட ரீதிய நடவடிக்கை தமிழக அரசும் காவல்துறையும் எடுத்து இந்த மீராமிதன் போன்ற இந்த கூட்டத்தை கைது செய்யணும். ஏன்னா சமூகத்தில் மன உளைச்சல் உண்டாக்கி சமூகத்தில் இளைஞர்கள் இன்றைக்கு தான் வந்து ஈஏ திட்டம் குறித்து, புதிய கல்விக் கொள்கை திட்டம் குறித்து, சமூக அவலங்கள் குறித்து, கொரோனா குறித்த விழிப்புணர்வுகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறாங்க. சோசியல் மீடியாவை, சமூக வலைதளத்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்துகிற இந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கிவிட்டு விஜயை பேசும்போது அஜித் ரசிகர்களும், அஜித்தை பேசும்போது விஜய் ரசிகர்களும் அடிச்சுட்டு சாவாங்க. அதை வைத்துக்கொண்டு மற்ற பிரச்சனையை மனுங்கடிக்க வைக்கலாம். ஈஏ போன்ற திட்டங்களை, இந்த புதிய கல்விகளை போன்ற திட்டங்களை வந்து மறக்கடிக்க வைக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்தப்படுதோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றது. உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து இந்த மீராமிதனை கைது செய்து சிறைப்படுத்தணும். இப்படி பொய்யான போலியான விமர்சனங்களை முன் வச்சு அதன் மூலமாக மிரட்டி பணம் சம்பாதிக்க பதிலாக இந்த மீராமிதன் போன்ற ஆட்கள் பொட்டிக்கடை வைக்கலாம், இல்லைன்னா டீசெண்டாக பொட்டிக்கு வைக்கலாம், இல்லைன்னா 100 நாள் வேலையத்துக்கு போய் புல்லெடுத்து களவரிச்சு கருவேல மரம் வெட்டி சம்பாதிக்கலாம். இல்லையா, எதுக்குமே வழி இல்லையா, தெருவில் நின்று மானத்தோட முகத்துக்கு போற மாஸ்க் வித்து 100 ரூபா சம்பாதிக்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.